ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம எக்ஸாம்பிள் 9.57 பண்ணுறோம். த ரீஜன் என்க்ளோஸ்ட் பை த சர்க்கிள் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் இஸ் டிவைடட் இன் டூ டூ செக்மெண்ட்ஸ் பை த லைன் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஹெச். ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த ஸ்மாலர் செக்மெண்ட். செக்மெண்ட்னா என்ன? ஒரு சர்க்கிள் வரைஞ்சி ஒரு கார்ட் அப்படி வரைஞ்சோம்னா இது வந்து மேஜர் செக்மெண்ட், இது வந்து மைனர் செக்மெண்ட். தமிழில் வந்து வட்டத்துண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இது பெரிய வட்டத்துண்டு, இது சிறிய வட்டத்துண்டு. சரி, இப்போ நம்ம என்ன செய்கிறோம்? இதே மாதிரி அவங்க கொடுத்துருக்குற இந்த சர்க்கிளை வரைஞ்சி எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஹெச் அப்படிங்கிற லைன் வந்து ரெண்டு செக்மெண்ட்டாக பிரிக்குதுன்னு காமிச்சிட்டு அதில் எந்த ஏரியா கேட்குறாங்க, ஸ்மாலர் செக்மெண்ட் கேட்குறாங்க. ஸோ முதல்ல சர்க்கிளை நீங்கள் பாருங்கள். அவங்க கொடுத்துருக்குற சர்க்கிள் தட் இஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர். ஸோ இது ஒரு சர்க்கிள். ஸோ இதனுடைய சென்டர் என்ன அப்படின்னு பார்க்கணும். இதனுடைய சென்டர் வந்து 0,0. வேறு என்ன தெரியும்? ரேடியஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ. ஸோ படம் இந்த ஈக்குவேஷனை கொடுத்த உடனே படம் வரைகிறதுக்கு முன்னாடி அதோடய சென்டர் என்ன, ரேடியஸ் என்னன்னு பார்த்தாச்சு. இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஹெச் அப்படிங்கிற லைன் எப்படி இருக்கும்? இது வந்து ஒய் ஆக்சிஸ்க்கு பேரலாக இருக்கும். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஹெச்னா அது ஒரு பெர்பெண்டிகுலர் டு எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ இது வந்து பேரலல் டு ஒய் ஆக்சிஸ், கரெக்டாக? சரி, இப்போ நம்ம சர்க்கிள் வரையலாம். So this is the circle x square plus y square is equal to a square. So இப்போ நான் x axis னு எடுத்துக்கிறேன், இதை வந்து y axis னு எடுத்துக்கிறேன். So this is x axis x x dash. அதே மாதிரி இது வந்து y, இது வந்து y dash. So this is center. Center is C. கரெக்டா? இப்போ இதோட ரேடியஸ் வந்து a தானே, இது வந்து ஃபுல்லாக a. ஸோ திஸ் பாயிண்ட் கேன் பி ரிட்டன் அஸ் ஏ கமா ஜீரோ. அப்போ இந்த பாயிண்ட் வந்து மைனஸ் ஏ கமா ஜீரோ. இது 0,a இருக்கும், இது வந்து 0,-a. அந்த யூனிட் சர்க்கிள் வரைவோம்ல அதே மாதிரி தான். இங்கே ரேடியஸ் வந்து ஏ. இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஹெச் அப்படிங்கிற லைன் நம்மளுடைய இந்த சர்க்கிளை என்ன செய்யுது, ரெண்டு பார்ட்ஸாக பிரிக்குதுன்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு மேஜர் செக்மெண்ட், ஒரு மைனர் செக்மெண்ட். இப்போ நிச்சயமாக இந்த ஹெச்ங்கிறது கட்டாயம் எப்படி இருக்கும், ஏயை விட சின்னதாக இருக்கும், புரியுதா? ஹெச்ங்கிறது ஏயை விட சின்னதாக இருந்தால் தான் நம்மளால் வரைய முடியும். நம்ம ஃபார் அவர் சேக் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், ஹெச்சை வந்து நம்ம பாசிட்டிவ்னு கூட எடுத்துக்கலாம். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஹெச். அப்போ நிச்சயமாக அந்த எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஹெச்ங்கிற லைனை நீ இந்த லைன் தான் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ கன்சிடர் திஸ் அஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஹெச். ஈக்குவேஷன் ஆஃப் ஒய் ஆக்சிஸ் வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. அப்போ இது வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஹெச். இப்போ நம்மளுடைய சர்க்கிளில் இந்த எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஹெச்ங்கிற இந்த வேர்டிக்கல் லைன் ரெண்டு போர்ஷனாக பிரிக்குது. இந்த போர்ஷன் வந்து மேஜர் செக்மெண்ட், இது வந்து மைனர் செக்மெண்ட். இப்போ எனக்கு இந்த ஏரியா தான் வேணும், கரெக்டா? இதுதான் என்ன பண்ணுதுன்னா ஒரு சர்க்கிளை ரெண்டு துண்டாக பிரிக்குது, ஒன்று பெருசு ஒன்று சிறுசு. ஸோ இது போய் தான் வேணும். இப்போ சர்க்கிளோட ஈக்குவேஷனை பார்த்தீங்கன்னா எக்ஸுக்கு பவர் 2, அதே மாதிரி ஒய்க்கு பவர் 2. இப்போ இந்த போர்ஷனை மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நடுவில் எக்ஸ் ஆக்சிஸ் போகுதா? இங்கே என்ன போட்டிருக்கு, ஒய்க்கு பவர் 2 வந்திருக்கு. ஸோ ஒய்க்கு பவர் 2 அப்படின்னு சொன்னால் கட்டாயமாக இந்த சர்க்கிளே எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் சிமெட்ரிக்கல் அபவுட் எக்ஸ் ஆக்சிஸ். அதே மாதிரி எக்ஸுக்கு ஸ்கொயர் வந்திருக்கா? அப்போ எக்ஸுக்கு ஸ்கொயர் வந்துச்சுன்னா இந்த சர்க்கிள் வந்து சிமெட்ரிக்கல் அபவுட் ஒய் ஆக்சிஸ். இப்போ நம்ம இந்த பக்கம்லாம் வரல, வி ஆர் டாக்கிங் அபவுட் திஸ் போர்ஷன். ஸோ ஜஸ்ட் வீ கேன் டாக் அபவுட் எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ சர்க்கிள் வந்து சிமெட்ரிக்கல் அபவுட் எக்ஸ் ஆக்சிஸ்னு நமக்கு தெரியும், கரெக்டாக? அப்போ நிச்சயமாக இந்த ஏரியாவும் அதே மாதிரி இஸ் சிமெட்ரிக்கல் அபவுட், அதாவது திஸ் ஏரியா இஸ் டிவைடட் இன்டு டூ ஈக்குவல் ஹாஃப்ஸ் பை எக்ஸ் ஆக்சிஸ், புரியுதா? ஸோ அந்த கர்வ் வந்து சிமெட்ரிக்கல் அபவுட் எக்ஸ் ஆக்சிஸ்னா இந்த ஏரியாவை என்ன செய்யுதுன்னா இந்த எக்ஸ் ஆக்சிஸ் ரெண்டு ஈக்குவல் ஹாஃப்ஸாக பிரிக்குது, கரெக்டாக? அப்போ இந்த ஃபுல் ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலாக ஏதாவது ஒரு ஏரியா கண்டுபிடிச்சி டபுள் பண்ணிக்கலாம். இப்போ டாப் போர்ஷனை விட நம்ம கண்டுபிடிப்போமே, ஏன்னா இந்த ஏரியா வந்து எபோவ் எக்ஸ் ஆக்சிஸ். அப்போ நம்ம என்ன செய்வோம், இன்டகிரல் ஒய்டிஎக்ஸ் போடுவோம் இல்லையா? சார், கீழே எடுத்தோம்னா இன்டகிரல் மைனஸ் ஒய்டிஎக்ஸ், இல்லைன்னா மாடுலஸ் ஆஃப் இன்டகிரல் ஒய்டிஎக்ஸ். ஸோ நம்ம கீழே இருக்கிறத கண்டுபிடிக்கிற போதெல்லாம் மேலே கண்டுபிடிச்சி ஜஸ்ட் வி கேன் மல்டிப்ளை பை 2. ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிக்கிற ஏரியா இப்படி இதுதான். நமக்கு தேவையானது இந்த ஃபுல் ஏரியா
நம்ம இந்த போர்ஷனை மட்டும் கண்டுபிடிச்சி நம்ம டபுள் பண்ண போகிறோம். அப்போ இந்த குறிப்பிட்ட ஏரியாவுக்கு இப்போ எனக்கு என்ன வேணும், பவுண்ட்ரிஸ் வேணும், எனக்கு 4 பவுண்ட்ரி வேணும். ஸோ ஒன்று எக்ஸ் ஆக்சிஸ், அடுத்து சர்க்கிள். ஒரு வெர்டிகல் தெரிஞ்சிச்சு, இப்போ இன்னொரு வெர்டிகல் நம்மளாக தான் வரையணும். ஸோ இந்த ஏ வழியாக வீ கேன் ட்ரா அ பெர்பெண்டிகுலர் லைன், பெர்பெண்டிகுலர் டு எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ வரைஞ்சிங்கன்னா அந்த லைனுக்கு நமக்கு என்ன பேர் அப்படின்னு கேட்டால் ரிசர்ச் ஈக்குவல் டு ஏ, கரெக்டாக. ஸோ இப்போ கரெக்டாக எக்ஸ் ஈக்குவல் டு ஹெச், எக்ஸ் ஈக்குவல் டு ஏக்கு இடையில தான் இந்த ஃபுல் ஏரியா வந்து இருக்குது. நம்ம பேசிகிட்டு இருக்கிறது இப்போ இந்த டாப் ஒன் தான், அதை நம்ம கண்டுபிடிச்சு நம்ம ரெண்டால் பெருக்க போகிறோம். ஓகேயா? ஸோ ஷல் வி ரைட் நவ். ஸோ நம்ம இங்கே என்ன அசியூம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டால், ஹெச் வந்து லெஸ் தென் ஏ அப்படின்னு எடுத்துருவோம். லெஸ் தென் ஏவாக தானே இருக்கும். சப்போஸ் இந்த லைனை வந்து நம்ம இந்த பக்கம் வரைஞ்சோம் அப்படின்னா இந்த பக்கம் நமக்கு என்ன வரும், நமக்கு அந்த மைனர் செக்மெண்ட் வரும். ஸோ கேல்குலேஷன் கொஞ்சம் மாறும். அப்போ வந்து உனக்கு இந்த ஹெச்சோட நீளம் என்னவாக இருக்கும், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த பக்கம்னா அது நெகட்டிவாக இருக்கும். அதனால் பெட்டர் நம்மளாக என்ன செஞ்சுக்குவோம், ஹெச் லெஸ் தென் ஏன்னு அசியூம் பண்ணிக்கிட்டு வி ஆர் டூயிங், கரெக்டா? ஓகே. ஸோ இப்போ அதுவும் ஹெச்சை வந்து பாசிட்டிவாக வேறு எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ ரெக்வயர்ட் ஏரியா, ரெக்வயர்ட் ஏரியா. ஸோ இங்கே வந்து ரெண்டு கர்வ் கட் பண்ணுற மாதிரிலாம் இல்லை, ஒரே ஒரு கர்வ், ஒரு கர்வ் எக்ஸ் ஆக்சிஸ், ரெண்டு வெர்டிகல்ஸ், தட்ஸ் ஆல். ஸோ தட் இஸ் 2 இன்டூ இன்டெக்ரல் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எதுலேருந்து எது வரைக்கும், ஹெச்சிலேருந்து ஏ. ஸோ லோயர் லிமிட் வந்து ஹெச், அப்பர் லிமிட் வந்து ஏ. இப்போ உள்ளே என்ன பண்ணணும், ஒய் டிஎக்ஸ், கரெக்டாக. அதாவது நம்மளுடைய சர்க்கிள்லேருந்து இப்போ நம்ம என்ன செய்யணும், ஒய்யை கண்டுபிடிக்கணும். ஸோ சர்க்கிளோட ஈக்குவேஷன் வந்து எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர். அப்போ ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ ஒய் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஆக்சுவலாக ப்ளஸ் ஆர் மைனஸ் போடலாம். ஸோ மேல் போர்ஷன்னா ப்ளஸ், கீழ் போர்ஷன்னா மைனஸ். பட் வி ஆர் நாட் கன்சிடரிங் திஸ். ஏரியாவை கண்டுபிடிக்கிறதுக்கு மேலே இருக்கிறத டபுள் பண்ண போகிறோம். ஸோ ஜஸ்ட் ப்ளஸ்னு எடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ 2 இன்டூ இன்டெக்ரல் ஃப்ரம் ஹெச் டு ஏ ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிஎஸ். இந்த ஃபார்முலா உங்களுக்கு நல்லாவே தெரியும். இது அடிக்கடி நிறைய சம்ஸில் வர்ற ஃபார்முலா. ஸோ ஃபார்முலா எப்படி எழுதுங்க, ஞாபகம்தான், இங்கே ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. பைக்கு கீழே வந்தால் என்ன போடுவீங்க, சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பை ஏ போடுவீங்க இல்லையா, அதை மைண்டில் வச்சுக்கணும். ஸோ முதல்ல என்ன எழுதணும், எக்ஸ் பை டூ. அடுத்தது இங்கே ஏ ஸ்கொயர் பை டூ. இங்கே இந்த ரூட்டை அப்படியே எழுதிடணும். இங்கே அப்போ டிஸ்கஸ் பண்ணோம்ல என்ன சொன்னோம், சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பை ஏ. ஸோ லிமிட் வந்து ஹெச் டு ஏ. இப்போ இதுலேயும் டூ, இதுலேயும் டூ வந்து கீழே டினாமினேட்டராக இருக்குது. ஸோ அதை காமனாக எடுத்தோம்னா இந்த டூ வில் பி கேன்சல். ஸோ நான் இப்போ என்ன பண்ணிட்டேன், அதை எடுத்துட்டேன். தட் இஸ் 2/2 இன்டூ எக்ஸ் இன்டூ ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் இன்டூ சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பை ஏ. த லிமிட் இஸ் ஃப்ரம் ஹெச் டு ஏ. ஸோ இப்போ அந்த டூ வந்து கேன்சல் ஆகிருக்கு. இப்போ முதல்ல நீங்கள் அப்பர் லிமிட் போடலாம். இந்த அப்பர் லிமிட் இங்கே போடும் பொழுது இது ஏ, ஆனால் இது ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். அந்த இடத்துல நீங்கள் ஏ போடும் பொழுது ஏ ஸ்கொயர் ஆகி உள்ளே என்ன வந்துடும், ஜீரோ வந்துடும். ஸோ இந்த ஃபஸ்ட் ஒன் ஜீரோ. இந்த இடத்துல ஏ போட்டிங்க அப்படின்னு சொன்னால் திஸ் இஸ் ஏ ஸ்கொயர் போட்டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் ஏ பை ஏ அப்படின்னு வரும். இது வந்து அப்பர் லிமிட்டோட அப்பர் லிமிட் போட்டு வர டேர்ம்ஸ். இப்போ லோயர் லிமிட் போடணும். ஸோ மைனஸ் போட்டு லோயர் லிமிட் போட்டிங்கன்னா ஹெச் இன்டூ ரூட் ஆஃப் இது வந்து ஏ ஸ்கொயர் மைனஸ் ஹெச் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் சைன் இன்வர்ஸ் ஆஃப் ஹெச் பை ஏ அப்படின்னு நமக்கு கிடைக்கும், கரெக்டாக. இப்போ இது என்ன ஆயிடும்னு கேட்டால், ஏ அண்ட் ஏ வில் பி கேன்சல். அப்போ இந்த இடத்துல என்ன வந்து உள்ள ஒன் வரும், கரெக்டாக. இதில் வந்து ஒன் தட் இஸ் ஈக்குவல் டு முதல்ல ஏ ஸ்கொயர் தட் இஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் ஒன் தென் இந்த மைனஸ் உள்ளே பிடிக்கணுன்னா மைனஸ் ஹெச் இன்டூ ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் ஹெச் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் இன்டூ சைன் இன்வர்ஸ் ஆஃப் ஹெச் பை ஏ அப்படின்ட்டு நமக்கு கிடைக்கும். சைன் இன்வர்ஸ் ஆஃப் ஒன்னா என்ன, சைன் இன்வர்ஸ் ஆஃப் ஒன்னா அது 5/2 அப்படின்னு நமக்கு தெரியும். அப்போ பெசாமையில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ரெக்வயர்டு ஏரியா அதாவது ஏ ஸ்கொயர் இன்டூ 5/2, கரெக்டாக. ஏ ஸ்கொயர் 5/2 இந்த இதை கொஞ்சம் பக்கத்தில் எழுதிக்கிறோமே. ஸோ மைனஸ் இது வந்து ஏ ஸ்கொயர் சைன் இன்வர்ஸாக ஹெச் பை ஏ.
அப்புறம் இந்த டேர்ம் எழுதுவோம். தட் இஸ் மைனஸ் ஹெச் இன்டூ ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் ஹெச் ஸ்கொயர். புரியுதா? ஏ ஸ்கொயர் மைனஸ் ஹெச் ஸ்கொயர். இப்போ இந்த ரெண்டு இதுலையும் பார்த்தோம்னா ஏ ஸ்கொயர் வந்து காமனாக இருக்குது, இதோட நிப்பாட்டினாலே போதும். இருந்தாலும் ஒரு சின்ன சிம்பிளிஃபிகேஷன், இந்த ரெண்டுலேயும் ஏ ஸ்கொயரை காமனாக எடுத்துட்டால் பை பை டூ மைனஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் ஹெச் பை யூ. அப்புறம் இந்த டேர்ம் அப்படியே எழுதணும், மைனஸ் ஹெச் இன்டூ ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் ஹெச் ஸ்கொயர். ஸோ இப்போ எதுக்காக இதை பண்ணுறேன்னு தெரியுதா? நீங்கள் ஃபோர்த் சாப்டரில் ஒன்று படிச்சுருக்கீங்க. என்ன படிச்சுருக்கீங்க? சைன் இன்வர்ஸ் ஆஃப் எஃப் ப்ளஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பை பை டூ. கரெக்டா? சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பை பை டூ. எப்போ அந்த எக்ஸ் எதுக்குள்ளே இருக்கணும்? எக்ஸ் எதுக்குள்ளே இருக்கணும்? இட் ஷுட் பி ஃப்ரம் மைனஸ் ஒன் டு ஒன். ஓகே, சைன் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் ஒன், அதாவது மைனஸ் ஒன் டு ஒன்க்குள்ளே எக்ஸ் இருக்கும் பொழுது ஃபார் ஆல் வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ் இதோட வேல்யூ வந்து நமக்கு ரெண்டே ஆட் பண்ணால் பை பை டூ வரும். அப்போ பை பை டூவில் இதை கழித்தா இது வரும், பை பை டூவில் இதை கழித்தா இது வரும். இங்கே என்ன வந்திருக்கு? ஃபைவ் பை டூ மைனஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் ஹெச் பை ஏ. இப்போ உடனே உனக்கு தோணும் ஹெச் பை ஏவா? ஹெச் பை ஏ எவ்வளோ இருக்கும்? முதலே சொல்லிட்டேன் ஹெச் வந்து லெஸ் தேன் ஏ. அப்போ நிச்சயமாக இந்த ஹெச் பை ஏ வந்து எப்படி இருக்கும்? லெஸ் தேன் ஒன்னாக இருக்கும். அப்போ நீங்கள் என்ன போட்டலாம்? ஃபைவ் பை டூ மைனஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்னால் காஸ் இன்வர்ஸ். அப்போ இது அதே மாதிரி ஏ ஸ்கொயர் இன்ட்டும் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் இந்த ஆங்கிள் அப்படியே எழுதிக்கணும். ஹெச் பை ஏ மைனஸ் ஹெச் இன்டூ ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் ஹெச் ஸ்கொயர். அவ்வளோதான். புரியுதா? ஓகே, பை.